ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுக்கெல்லாம் பதிவில் நம்ம நிஃப்டி சார்ந்த இண்டைசஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு பார்வையை உங்களுக்கு வழங்கப் போகிறோம். இந்த ஆண்டு இருக்கக்கூடிய நிஃப்டி இண்டைசஸ்லேயே பெஸ்ட் பர்ஃபார்மிங் இண்டைஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மிங் நிஃப்டி இண்டெக்ஸுங்கிறது எஸ்எம்இ எமர்ஜென்ற அந்த இண்டெக்ஸ் தான். அந்த இண்டெக்ஸ் இன்றைக்கி 63% ரிட்டர்னை கொடுத்துருக்கு ஜனவரி 1லேருந்து இன்றைக்கு வரைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இண்டெக்ஸ் எல்லோராலும் வெறுக்கப்பட்ட ஒரு செக்டர் சார்ந்தது, நிஃப்டி மெட்டல்ஸ் 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஜனவரி 1 100 எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி 160 இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 3 இண்டைசஸுமே நிஃப்டி ஸ்மால் கேப் சார்ந்தது. இந்த 3 இண்டைசஸுமே 140, 139, 138 இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250, நிஃப்டி ஸ்மால் கேப் 50, நிஃப்டி ஸ்மால் கேப் 100. ஸோ இந்த ஸ்மால் கேப் யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய மொத்த யூனிவர்ஸும் கிட்டத்தட்ட 38-40% ரிட்டர்னை இந்த கேலண்டர் இயர் கொடுத்துருக்கு. இது மிக அதிகமான ஒரு ரிட்டர்ன். மார்க்கெட்டில் நெஸ்லேயை வாங்கு, லீவரை வாங்கு, எஃப்எம்சிஜி வாங்கினாதான் நீ ஒரு பெரிய இன்வெஸ்டர், இதுதான் சேஃப்டி அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு எத்தனையோ மகான்கள் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் இருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய வெபினார்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒன்றுமே செய்யலைங்க. இந்த ஆண்டு துவக்கத்தில் 100 ரூபா இருந்த நிஃப்டி எஃப்எம்சிஜி இப்போ 101.6 இருக்குது. வெறும் 1.5% தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த குவாலிட்டியை வாங்குகிறேன்னு போனவங்க எல்லாருமே இந்த ஆண்டு இது வரைக்கும் பெரிய வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது, என்றைக்கு வேணால் வாங்கக்கூடிய ஒரு செக்டார், மருந்து வாங்காமல் நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஃபார்மாவினுடைய கதி இதை விட மோசமாக இருக்குங்க. 100 ரூபா இருந்த நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் இப்போ 109 ரூபா தான் இருக்குது. ஸோ இந்த 9 மாதத்தில் வெறும் 9% தான் இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ சேஃப் சேஃப் என்று சொல்லக்கூடிய செக்டரில் ஒரு வருஷம், அதுவும் 2வது கோவிட் வேவ் வந்தும் ரிட்டர்ன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு என்ன மெசேஜை கொடுக்குதுன்னா, இந்த கோவிட் 2வது அலையெல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த வருஷம் நோக்கி நம்ம போகும்போது இந்த நிஃப்டி ஃபார்மாங்கிறது இந்த சின்ன பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக கூட மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுலேயும் யூஎஸ்எஃப்டிஏ இந்தியா நிறுவனங்கள் மீது நிறைய நடவடிக்கைகள் எடுத்தால் இன்னும் ஒரு ரிஸ்க்கு இதில் ஆட் ஆகிடுது. லாஸ்ட்டாக, நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு. நிச்சயமாக நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கு. 100 ரூபா இருந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்றைக்கி 126 இருக்குது. ஸோ 26% ரிட்டர்ன். அடுத்தபடியாக பிஎஸ்யு பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் நமக்கு ஹாட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிஃப்டி பிஎஸ்யு பேங்க்ஸ் எஸ்பிஐ மற்றும் அந்த பேஸ்கெட் ஜனவரி 1ஆம் தேதி 100 ரூபா இருந்தது, இன்றைக்கி 123 ரூபா இருக்குது. ஸோ 23% ரிட்டர்னை இது வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸ் என்ன பண்ணியிருக்குன்ற ஒரு கேள்விக்கு அடுத்தது வருவோம். ப்ரைவேட் பேங்க்ஸ்னாலே நமக்கு சேஃப்டி, செக்யூரிட்டி, க்ரோத் இப்படி சில பர்செப்ஷன்ஸ் வருது. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, சில காலகட்டங்களில் ப்ரைவேட் பேங்க்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாது. அந்த காலகட்டங்களில் நாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா மற்ற பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுருவோம். அந்த ஒரு விஷயம்தான் இந்த ஆண்டு நமக்கு நடந்திருக்கிறது. ஸோ என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்காவது தெரியுமா? 100 ரூபா இருந்த நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் இன்றைக்கி 95 ரூபா இருக்குது. ஸோ இந்த சோகால்டு ப்ரைவேட் செக்டர் பெட்டராக பண்ணும், பப்ளிக் செக்டர் மோசமாக பண்ணுங்கிற ஆர்குமெண்ட் இதில் தவிடு பொடி ஆயிடுச்சு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பேங்க்ஸ் -5% இருக்குது, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் +22% இருக்குது. மார்க்கெட் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிட்ருக்குன்றது இதிலேருந்து தெளிவாகிறது. அடுத்த வருஷம் இந்த கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் பேங்கிங்கை யார் சரியாக கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்குன்றதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டைவர்ஜன்ஸ் கிளியராக இருக்கிறது. பப்ளிக் பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்க்ஸை விட மார்க்கெட்டில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் 2021 வருஷத்துடைய செய்தி நமக்கு. லாஸ்ட்டாக, எல்லாருமே வெறுக்கக்கூடிய ஒரு செக்டர், ஒரு வருஷம் அப்படி இருக்கும், அடுத்த வருஷம் மாறிடும். இந்த வருஷம் அந்த செக்டர் தான் ஆட்டோ. 100 ரூபா இருந்த நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் இன்றைக்கி 99 ரூபா இருக்குது. ஸோ ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி பெரிய அச்சத்தில் இருக்குன்றதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது.
அடுத்த வருஷம் இதே மாதிரி இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் நிஃப்டியில் ஒரு பெரிய கான்ட்ரேரியன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பார்வையில் அது ஆட்டோவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோ செக்டரை க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். எப்போல்லாம் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ நிஃப்டி ஆட்டோவில் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரி சார், நான் என்ன வாங்கணுங்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செக்டோரலாக சொல்லியிருக்கீங்களே, அதில் எனக்கு என்ன பலன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு செக்டோரல் இண்டெக்ஸ் எப்படி செய்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த செக்டர் பற்றி பெரிய இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அடுத்தது என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும். இந்த வருஷம் இந்த செக்டர்ஸை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எந்த செக்டர்ஸ் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நோக்கி நம்ம போனோம்னாக்கா நிச்சயமாக நாம் அந்த செக்டர்ஸில் சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி அதன் மூலமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இதில் நிறைய செக்டர்ஸில் செக்டோரல் ETFs வரப்போகின்றன. அதற்கான ஒரு துவக்கம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த செக்டோரல் வீடியோஸ் வரும்போது நீங்கள் அதை பார்த்து அந்த செக்டோரல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த செக்டோரல் ஃபண்ட்ஸ் லான்ச் ஆகும்போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதற்கான ஒரு துவக்கம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ETF மூலமாக முதலீடு செய்ய விரும்பக்கூடிய உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். முதலீட்டுக்களம் உங்கள் களம். நன்றி.